இயக்குனர் சங்கர் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் 2.0. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. படத்துக்கு மியூசிக் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பண்றாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச நிலையில இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் படத்தை 2018 ஜான்வரிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இப்ப இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்க ஒரு ஹாட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஹிந்தி ரைட்ஸ் விற்பனை ஆகியிருக்கு. அதுவும் 110 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு அப்படின்றது தான். இந்த படத்துடைய தியேட்டரிக்கல் ஹிந்தி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே 80 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாம தனியா ஒளிபரப்பு உரிமம் சொல்லிட்டு அது 30 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு. சோ இந்த படத்துடைய ஒளிபரப்பு உரிமத்தை வாங்கியிருக்கவங்க ஜி தொலைக்காட்சி நிறுவனம். சோ இதனால இந்த படத்தை தமிழையும் வந்து அவங்க தான் ஒளிபரப்புவாங்க அப்படின்ற பேச்சுக்களும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பல்வேறு வியாபார முறைகள் மூலமா இந்த படத்துல இருந்து இப்பவே 200 கோடியை எடுத்துட்டாங்களாம். சோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 500 கோடியை எப்படி அது எடுத்துடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானா இருந்துட்டு இருக்கான். சோ ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எந்திரன் படம் ஒரு பெரிய அளவுல ஹிட் கொடுத்தனால, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அண்ட் அதோடைய ஒரு செகண்ட் பார்ட் மூவியா இது உருவாகிட்டு இருக்கு அப்படின்றனாலையும் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.